சாகா கல்வி பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாகா கல்வி, அந்த சாகா கல் அறிந்துவிட்டால் அறிந்துவிட்டால் அது சாகா கல்வியாகும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு இருந்தும் மனித இனம் ரொம்ப அல்லல் படுதே, தெரியல அதுக்கு. இப்போ யார் யார் சொல்கிறதுன்னா, எடுத்தவொன்னே அந்த பிராணாயம் சொல்லாதே, யோக நெறியை சொல்லாதே, நோய்வாய்ப்படுவோம். முதல் ஆசியோட ஆசி இல்லாமல் வாசி வசப்படாது. வாசி என்பது மூச்சுக்காற்று, மூச்சுக்காற்று லயப்படுதல். மூச்சுக்காற்றை லயப்பட்டால் தான் ஒருவன் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டான். லயப்படும் வரையில் பாடுபட்டு தான் ஆனவன். அவனுக்கு எடுத்தவொடனே பிராணாயம் சொல்லக்கூடாது. அப்போ மூச்சுக்காற்று, அந்த மூச்சுக்காற்று புறமைத்து ஒடுங்கும் வரையில் அவன் இறைவன் ஆசான் திருவடியை பூஜித்தலும் அன்னதானம் செய்தலும் அதே வேலையாக இருக்க வேண்டும். அது சிந்தனையை தவிர வேலை இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ பேசுவது யோக மார்க்கம். காலம் ஞானசேத்திர காலம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனாலே யோகத்தையும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, வந்துருச்சு நேரம். இப்போ நாமளே இதே வெளியே அவங்களுக்கு சொல்ல சொன்னால் தெரியாது, அவங்களுக்கு சொன்னால் தெரியாது, அவங்க சொன்னால் தெரியாது. நாங்கள் நினச்சா எப்போ தான் அவங்களுக்கு சொல்கிறது? என்னையா திடீர்னு யோகத்தை பொறுத்து பேச ஆரம்பிச்சா இருக்கிறீங்களா? கிடையாது, வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 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 வாய்ப்பை எல்லோரும் பெற வேண்டும். என்ன யார் யார் பேச யாருக்கு அது போதும்? இந்த வாய்ப்பை யார் தருவாண்ணா? எல்லாருமே தருவார். அகத்தியசன் தருவார், நந்தீசன் தருவார், திருமலை தேவர் தருவார், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசன், திருநாசம்பந்தர், திருநாவுக்கரசர், பெரிய பெரிய ஞானிகள்லாம் வாசி வசப்பட்ட மக்கள். அப்படின்னா மூச்சைக்காற்றை இடைகளையும் பெண்களையும் சேர்த்து ரேசித்து பூரித்து பூர்வத்தை செலுத்தி விட்டார்கள். அப்போ ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும். ரெண்டு பக்கம் வந்து போகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு பத்மாசனம் விட்டு விடாத்து நின்றிருந்து மூச்சு காற்றி இழுத்து ஆசான் அப்போ கேட்கணும், அடியனுக்கு வாசியோடு வாசியாக கலந்து எனக்கு வாசி நடத்தி தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். நம்மளாக மூச்சு கட்டமுனக்க இறந்து போவான். அப்போ இந்த பத்மாசனம் விட்டு மூச்சு காற்றி இழுத்து அப்படி நிறுத்தினால் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். அதான் ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும். வயிற்று உணவு இருக்கக்கூடாது. இப்போ யோகத்தை பேசுகிறோம், பேச வந்து ஆசான் சொல்லார் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வெறும் வயிற்றில் அந்த முறை, அதுக்குரிய முறை உணவு இருக்குது. எல்லா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதுக்குரிய உணவு சேர்த்து ஆசான் துணை கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அடிமைக்கு வாசி நடத்தி தர வேண்டும். நான் எந்த என் பாவத்தையெல்லாம் நீ தான் நீக்க வேண்டும். என் சிந்தையில் சார்ந்ததுக்கு வழி நடத்தி செல்லவன் கேட்டு ஆசான் ஆசி பெற்று அப்போ என்ன செய்வார்? பத்மாசனம் மட்டும் மூச்சு இழுப்பான். அப்படி இப்போ வெறும் வயிறாக இருக்கும், பத்மாசனம் நிமிந்திருக்கும், விடாத்தம் நிமிந்திருக்க வேண்டும். அப்படியே காற்று இழுப்பான். அந்த பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த காற்று என்ன செய்வோம்? ஆசை உள்ளே சார்ந்துடுவார். லேசை காற்று இழுக்கும் போது ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். ஏற்றிறக்கி இருகாலும் பூரிக்கும். இருகாலும் என்பது இடது கடை பின்கலை. இருகாலும் பூரிக்கும் அப்படின்னா பொங்கி நிற்குன்னு அர்த்தம். ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் காற்று வரும். ஏற்றிறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.